அனுலகும் மண்ணுலகும் வாழ மறைவாழ பான்மைதரு செய்ய தமிழ் பார்மிசை விளங்க ஞானமத ஐந்துகர மூன்று விழினாவாய் யானை முகனை பரவி அஞ்சலி செய்கிற்பாம் முருகன் குமரன் குவன் என்று முழிந்து குருகம் செயல் தன் துணர்வந்தருள்வாய் குருகங்கவரும் புவியும் பரவம் குருகங்கவகன் குணபஞ்சரனே எல்லாமல்ல வெள்ளிப்பள்ளத்து வீரகத்தி விநாயக பெருமானு பாதார விந்தங்களை வளர்த்தி நல்ல எம்பதி முருகப்பெருமானுடைய துர்முகி வருடாந்த மகோற்சவ பெருவிழாவின் இன்றைய 13வது நாள் உற்சவத்திலே எம்பெருமானுடைய பாதார விந்தங்களை வளர்த்தி இறங்கி நல்லை கந்தனுடைய உற்சவம் என்றால் அகில இலங்கையுமே விழாக்கோலம் பூண்டதாக மக்களுடைய எல்லா இடங்களிலும் வாழுகின்ற எல்லா இன மக்களும் எல்லா மத மக்களுடைய உணர்வுகளும் மாற்றம் பெறுவது என்பது உறுதி. அந்த வகையிலே இங்கே நல்லை எம்பதியிலே உற்சவம் நடைபெறுகின்ற பொழுது நாலா திசைகளிலும் இருந்தும் எல்லா இன மக்களும் எல்லா மத மக்களும் இந்த ஆலயத்திலே ஒன்று கூடுவது நாங்கள் அடியார்களாகிய நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எல்லாம் வல்ல கந்த பெருமானுடைய நேற்றைய உற்சவம் திருமுறை திருவிழாவாக அமைந்தது. திரு என்பது ஞானத்தையும் முறை என்பது ஒழுங்குபடத்தலையும் கொண்டது. ஞானத்தை பெறுகின்ற வழிகளை ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையிலே நம்பியாண்டார் நம்பி 26 பேர் அருளிய தோத்திரங்களை எல்லாம் நம்பியாண்டார் நம்பி 11 திருமுறையாக தொகுத்து வைத்தார். 12வது நூற்றாண்டிலே அரங்கேற்றப்பட்ட பெரிய புராணத்தை பிற்காலத்திலே வந்த ஞானியர்கள் 12வது திருமுறையாக வகுத்து 12 திருமுறைகள் 27 அருளாளர்களாக கணக்கிட்டிருக்கிறார்கள். 1, 2, 3 திருமுறையை திருஞான சம்பந்த முத்தி நாயனாரும் 4வது-5வது திருமுறையை திருநாவுக்கரசு நாயனாரும் 7வது திருமுறையை சுந்தரமூர்த்தி நாயனாரும் 8வது திருமுறை அங்கே மாணிக்க வாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருக்கோவையாரும் 9வது திருமுறையிலே திருவிசைப்பா திருப்பல்லாண்டு உள்ளடக்கக்கூடியதாகவும் 10வது திருமுறையிலே திருமந்திரம் 3080 பாடல்களை கொண்ட திருமந்திரமும் 11வது திருமுறையிலே பன்னிருவர் அருளிய 40 பிரபந்தங்களும் 12வது திருமுறையிலே பெரிய புராணமுமாக 12 திருமுறைகள் அங்கே உள்ளடக்கப்படுகின்றன. இந்த திருமுறை திருவிழாவிலே அடியார்கள் இங்கே எம்பெருமானுடைய ஆலயத்திலே நாம பஜனை ஒலிக்கின்ற அடியார்கள் திருமுறை பாராயணம் செய்கின்ற அடியார்கள் திருமந்திரத்தை இங்கே நாள்தோறும் ஓதுகின்ற உற்சவ காலங்களிலே ஓதுகின்ற அடியார்கள் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரத்தை ஓதுகின்ற அடியவர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து அகில இலங்கை திருமுறை மன்றத்தினுடைய நெறிப்படுத்தல் இங்கே ஆலயத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மகோற்சவ பெருவிழா ஆலய அறங்காவலருடைய நெறிப்படுத்தலிலே இந்த உற்சவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த திருமுறை நேற்றைய தினம் ஓதிக்கொண்டு உள் வீதியிலே எம்பெருமான் ஆரோகணித்து வருகின்ற பொழுது பக்த அடியார்கள் அங்கே பக்கவாத்திய சகிதமாக அந்த திருமுறையை ஓதினார்கள். அந்த திருமுறையிலே முதலாவது குரவராகவும் முருகப்பெருமானுக்கு ஒப்பதாகவும் பார்க்கப்படுகின்ற குரவர் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார். அவர் 3 வயதிலே தோடுடைய செவியன் விட ஏறியோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளங்கவர் கல்வன் ஏடுடைய மலரான் உனைநாள் பணிந்து ஏத்த அருள் செய்த வீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்று என்று சொல்லி முதலாவது தேவாரத்தை அங்கே ஞானப்பால் உண்டு அருளியதாக நாங்கள் வரலாற்றிலே பார்த்திருக்கின்றோம். அந்த உண்மை என்னவென்றால் இச்சக ஓன்று சொல்லப்படுகின்ற ஓங்கார பொருளை அடிப்படையாக கொண்டது தோ என்று சொல்லப்படுகின்ற எழுத்து. அந்த வகையிலே பிரணவ பொருளிலே அவருடைய முதலாவது தோத்திரம் அமைந்து அங்கே தந்தையாராக்கப்படுகின்ற யாக இருக்கின்ற சிவபாத விரதியரும் அவருடைய இனத்தவரும் அங்கே யாகத்துக்கு பொன்பொருள் வேண்டுகின்ற ஒரு நேரம் ஏற்படுகின்ற பொழுது இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உனகளல் தொழுதழுவேன் கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினுள் அடக்கிய வேதியனே இதுபோகமை ஆளுமார் ஈவதொன்றமக்கில்லையேல் அதுவோ உமதின்னருள் ஆவடு துறை அரணி என்று சொல்லி இவ்வாறு இடர்களை பதியம் என்று அந்த பதிகத்திற்கு பேர் வைத்திருக்கின்றார்கள். யாருக்கெல்லாம் இடர் துன்பங்கள் ஏற்படுகின்றனவோ அப்பொழுது இந்த பதிகத்தை பாடினால் இந்த பதிகத்தை எம்பெருமான் அருளினார் நாங்கள் அதை பாடுவதனால் அல்லது ஓதுவதனால் எங்கிடம் இருக்கின்ற இடர்கள் துன்பங்கள் விலகும் என்பது இந்த பதிகத்தினுடைய முக்கியமான அருளாளர்களினால கருத்து மட்டுமல்ல உண்மையும் கூட அனுபவித்தவர்கள் அனுபவ ரீதியாக கூறியிருக்கிறார்கள். அந்த வகையிலே அவ்வாறு அந்த தோத்திரத்தை எம்பெருமான் அருளியதும் அங்கே உலவாக்கிளி என்று சொல்லப்படுகின்ற பொன்முடிச்சை கிடைக்கப்பெற்று
தந்தையாராகிய சிவபாத விரதரும் அவருடைய இனத்தவரும் அங்கே அந்த யாகத்தை நிறைவாக்கிய வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த திருமுறைகள் அங்கே வேதாரண்யத்திலே வேதத்தினாலே பூட்டப்பட்ட திருக்கதவு திருமுறை, அதாவது தமிழ் வேதத்தினாலே திறக்கப்பட்ட வரலாறு. அங்கே வேதத்தினாலே பூட்டப்பட்ட கதவை திருநாவுக்கரசு நாயனார் திறக்கவும் திருஞான சம்பந்த முத்துநாயனார் அடைக்கவும் பாடிய வரலாற்றை பார்க்கிறோம். பணி நேர்மொழி யாழுமை பங்கரோ மண்ணினால் வலம் செய்மறை காடரோ கண்ணினாலுமை காண கதவினை திண்ணமாக திறந்தரல் செய்மினே என்று சொல்லி திருநாவுக்கரசு நாயனார் அந்த பாடலிலே அந்த திருக்கதவை திறப்பதற்கு வேண்டி பாடுகின்றார். அதே நேரத்திலே அடைப்பதற்கு திருஞான சம்பந்த பெருமான் சதுரம்மறை தாண்டுதி செய்து வணங்கும் மதுரம் பொழில் சூழ்மறை காட்டுரை மைந்தா இது நன்கிரை வைத்தருள் செய்கை எனக்கும் கதவந்திரு காப்புக்கொளும் கருத்தாள் என்று சொல்லி அங்கே அழகாக காப்பிடுகின்ற பதியங்கள் பாடி இவ்வாறு இந்த அருளினாலே திறக்கவும் அந்த சாத்தவும் பாடுகின்ற பக்குவம் இந்த தேவாரத்திற்கு உண்டு. அதனாலே தான் ஆலயங்களிலே எத்தனை வேத மந்திரங்களை இன்னும் வேதமோடு ஆகமம் மெய்யா முறைநூல் வேதம் பொது ஆகமம் சிறப்பு தேவாரம் வேதசாரம் இந்த வகையத்திலே தேவாரம் தமிழிலே ஓதி திருவாசகம் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு பெரிய புராணம் என்று சொல்லப்படுகின்ற ஐந்து திராவிட தோத்திரங்களை ஓதி வேத மந்திரங்கள் ஓதி பூசைகள் நிறைவாகின்ற பொழுது ஐந்து திராவிட தோத்திரங்களை ஓதி பூசையை நிறைவாக்குவார்கள். இதனுடைய உட்கருத்து என்னவென்றால் வேதம் மோதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை எருதேறி பூதம் சூழ பொலிய வருவார் புலியின் உரிதோலார் நாதாயனவும் நக்காயனவும் நம்பாயனென்று பாதம் தொழுவார் பாவந்தீர்ப்பார் பழனான் அகராறு பெண்ணாக களைத்தாலும் ஆணாக களைத்தாலும் வேதம் மோதி வெண்ணூல் பூண்டிருக்கின்றவன் வேதத்தை தந்தவன் வேதத்தை ஓதியவன் மேனியிலே வெண்ணூர் பூநூலை அணிந்திருக்கின்றவன் வெள்ளை இடப வானத்திலே எழுந்தருளி வருகின்றவன் பூதம் சூழ எல்லா பூதகணங்களும் சூழ எழுந்தருளி வருகின்றவன் பொலிவாக திருவருடன் வருகின்றவன் புலியவர் புலியின் ஒரு தோலை அரை கசைத்து அறையிலே கட்டி கொண்டவன் நாதா என்று அழைத்தாலும் நக்கா என்று ஆணாக அழைத்தாலும் பெண்ணாக அழைத்தாலும் ஓடோடி வந்து அருள் புரிகின்றவன் அவருடைய திருப்பாதங்களை வளர்த்து இறங்குகின்ற பொழுது அவருடைய பாதார விந்தங்களை வளர்த்து இறங்குகின்ற பொழுது எம்பெருமானுடைய திருவிரலை பெற்றுக்கொள்ளலாம் என்ற தத்துவ உண்மைகளை இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அந்த வகையிலேதான் வேதத்துக்கு ஒப்பதாக தேவாரங்களை அருளுகின்ற பக்குவத்தையும் அந்த தேவாரங்களின் ஊடாக மக்களுடைய வாழ்வியல் சிறக்கின்ற பக்குவத்தை உணர்த்துவதற்காக ஆலயங்களிலே திருமுறை திருவிழா என்று ஒரு உற்சவத்தை வைத்திருக்கிறார்கள். இன்னும் சமயக்குறவர் நால்வரையும் மட்டுமல்ல திருமுறை அருளிய பன்னிருவரையும் அங்கே விழித்தெழுகின்ற அதாவது குருமூர்த்தமாக வந்தவர்கள்தான் இந்த சமயக்குறவர் நால்வர் மட்டுமல்ல 63 நாயன்மார்கள் 9 தொகையடியார்கள் பிற்காலத்திலே வந்த ஞானியர்கள் அங்கே குமரகுருபரர் பாம்பன் சுவாமிகள் என்னும் கச்சியப்ப சுவாமிகள் கந்த புராணத்தியருடைய குமரகோட்டத்து கச்சியப்ப சிவாச்சாரியார் அங்கே கந்தரலங்காரம் கந்தரமுதி வேல்விருத்தம் மயில்விருத்தம் என்று சொல்லப்படுகின்ற திருப்புகள் என்று சொல்லப்படுகின்ற இந்த அருள் நூல்களை எல்லாம் அருளிய அருணகிரிநாதர் இவர்கள் எல்லாம் குருமூர்த்தமாக வந்தவர்கள். அந்த வகையிலேதான் எல்லாம் வல்ல இறைவனால் ஆளப்படுகின்ற இந்த ஆட்சிக்குட்படுகின்ற ஆன்மாக்களை நெறிப்படுத்துகின்ற பக்குவத்திலே ஆலயங்களை நெறிப்படுத்தப்படுகின்ற வருடந்தோறும் நடைபெறுகின்ற உற்சவங்களிலே உயர்ந்த உற்சவம் நைமித்திய கிரியையிலே உயர்ந்த கிரியை இந்த மகோற்சவ கிரியை. ஆகவே எங்கெல்லாம் மகோற்சவ கிரியை இடம்பெறுகின்றதோ அங்கெல்லாம் ஒரு உற்சவத்தை திருமுறை திருவிழாவாக வகுத்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே நேற்றிய 12 திருவிழாவை திருமுறை திருவிழாவாக இங்கே உள்வீதியிலே எம்பெருமான் ஆரோகணித்து வந்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று இன்றைய தினம் இங்கே ஆலயத்திலே எல்லா வாத்தியங்களும் வாசிக்கப்படுகின்றது. இந்த தாள வாத்தியங்கள் வாசிப்பது இந்த தாள வாத்தியங்களினூடாக அங்கே ராவணன் கைலையங்கிரியிலே கைலமலையிலே கைலமலையை பேர்க்க முயற்சித்த பொழுது எம்பெருமான் தனது பெருவிரலினாலே அந்த ராவணனுடைய சிரசிலே மிரித்ததும் தன்னுடைய ஒரு கரத்தை உடைத்து சாமகானம் இசைத்து எம்பெருமானை அந்த இசையிலே மயக்கி தான் அதிலிருந்து விடுபட்டு கொண்ட வரலாற்றை பார்க்கிறோம். ஆகவே இறைவன் இசையிலே மயங்குவான் என்ற தத்துவார்த்தத்திலே அந்த இசைக்குரிய முக்கியத்துவத்தை கொடுத்து இன்றைய உற்சவம் இசை விழாவாக உள்வீதியிலே
எல்லா வாத்தியங்களும் வாசித்து வருகின்ற பக்குவத்திலே கிளாட்னட் புல்லாங்குழல் இவ்வாறு பல வாத்தியங்களை வாசிக்கின்ற பக்குவத்தை நாங்கள் பார்க்கிறோம். நல்லையம்பதி உற்சவத்திலே 25 நாள் உற்சவங்கள் இங்கே இருக்கின்றன. முதலாவது உற்சவம் படைத்தலை குறித்திருக்க, ஏனைய உற்சவங்கள் ரதோற்சவம் வரையான உற்சவங்கள் காத்தலை குறித்திருக்க, ரதோற்சவம் அழித்தலுக்குரிய உற்சவமாக அமைய, தீர்த்தோற்சவம் அருளலுக்குரிய உற்சவமாக அமைய, அங்கே மௌனோற்சவம் மறைத்தலுக்கு உற்சவமாக அமைகின்றது. பிரம்மா விஷ்ணு ருத்ரன் சதாசிவன் மகேஸ்வரன் என்ற வரிசையிலே மூர்த்தங்களும் வகுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையிலே எல்லாம் வல்ல நல்லையம்பதி கந்த பெருமானுடைய வரலாற்று பிரசித்தி பெற்ற மகோற்சவ பெருவிழாவின் இன்றைய உற்சவம் 13 நாள் உற்சவம். இந்த 13 நாள் உற்சவத்திலே இங்கே பக்த அடியார்கள் ஆலய வளாகத்திலே புற்றுநிலிருந்து எறும்புகள் எவ்வாறு வழிவருகின்றதோ அதே போன்று ஆலய உள்வளாகம் பெருமான் இப்பொழுது எழுந்தரளே ஜாகசாலை பிரவேசம். அங்கே ஜாகசாலையிலே தம்பங்கும்பம் பிம்பம் என்று சொல்லப்படுகின்ற 3 வழிபாடுகள் நடைபெறுகின்ற காலம் மகோற்சவ காலம். ஆகவே தம்ப பிம்பத்துக்கு வசந்த மண்டபத்திலே பிம்பபூசை நடந்து தம்பத்திலே எம்பெருமானுக்கு தம்ப பூசைகள் நிறைவாகி இப்பொழுது கும்பத்திலே எம்பெருமான் எழுந்தருளி இருக்கின்ற நேரம் பூரண ஆகுதி என்று சொல்லப்படுகின்ற எம்பெருமானுக்கு கொடுக்கப்படுகின்ற நிவேதனங்கள் எல்லாம் அங்கே நிறைவாக கொடுத்து ஆகுதியாகி, அதாவது அக்னி ஆரியத்தினூடாக ஆகுதியாக நிவேதனங்கள் மட்டுமல்ல வாசனை திரவியங்கள் அதற்கு ஏற்ப ஓம திரவியங்கள் நெய் இவை தேன் இவற்றையெல்லாம் அங்கே எரித்து எம்பெருமானுக்கு ஆகுதியாக கொடுக்கின்ற வழிபாடு அங்கே கும்பத்திலே நடைபெறுகின்றது. எம்பெருமானை தம்பத்திலே கொடிமரத்திலே எழுந்தருளை செய்து அங்கே பிம்பத்திலே எழுந்தருளை செய்து கும்பத்திலே எழுந்தருளை செய்து 3 இடங்களிலே வழிபாடு செய்கின்ற காலம் மகோற்சவ காலம். அந்த வகையிலே இப்பொழுது எம்பெருமானுக்கு யாகசாலையிலே அதை யாகசாலை பிரவேசம் என்று சொல்லுவார்கள். எம்பெருமான் பிம்பத்திலே இருந்து யாகசாலையை பார்த்தவாறு அங்கே கும்பத்திலே எழுந்தருளை செய்திருக்கின்ற முருகப்பெருமான் திருமுன் நிற்க இங்கே வழிபாட்டின் எல்லாம் தத்துவார்த்தமான வழிபாடுகள் கும்பத்திலே எழுந்தருளை செய்தல் தம்பத்திலே எழுந்தருளை செய்தல் பிம்பத்திலே எழுந்தருளை செய்தல். அந்த நேரத்திலே பிரதம சிவாச்சாரியார் தன்னை சிவோகம் பாவனை செய்து குருமூர்த்தமாக நின்று இறைவனுக்கு அடியாரலுக்கும் இடையே ஒரு பாலமாக திகழ்ந்தவர் தான் குரு. குரு என்பவர் குற்றங்களைவர் என்ற பக்குவம், இன்னும் ஞானத்தை கொடுக்கின்ற பக்குவம். இவ்வாறு ஒவ்வொரு குருவும் ஒவ்வொரு குருமூர்த்தமாக இருக்கிறார்கள். இன்னும் நல்லையம்பதியை நாங்கள் எண்ணி பார்க்கின்ற பொழுது சித்தர்கள் பரம்பரை வாழ்ந்த ஒரு இடம், அதாவது கடையிற் சுவாமிகள் என்று சொல்லப்படுகின்ற சுவாமிகள் இந்தியாவிலே நீதிபதியாக இருந்து ஒருவருடைய வழக்கிலே அவருக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டிய நேரம் வருகின்ற நேரத்திலே இந்த மரண தண்டனையை விதிப்பதற்கு ஞான யார் என்ற அங்கு ஆன்ம விசாரம் அவருக்கு ஏற்படுகின்றது. அந்த நேரத்திலே இரவோடு இரவாக பாரதத்திலிருந்து வெளியே இங்கே ஸ்ரீலங்கா இலங்கைக்கு வந்து ஈழமணி திருநாட்டிலே யாழ்ப்பாணத்திலே கடை தெருவிலே வந்து குடியேறியவர் தான் இந்த கடையிற் சுவாமிகள். அவரை தொடர்ந்து அவருடைய வாரிசாக அவருக்கு சிஷியனாக கிடைக்க பெற்றவர் செல்லப்பா சுவாமிகள். செல்லப்பா சுவாமிகள் தேரடியிலே வந்து தேரடி சித்தராகின்ற பக்குவம் ஏற்பட அவருக்கு சிஷியனாக அங்கே ஜோகர் சுவாமி இளமை பேர் சதாசிவன் என்று இளமை பேர் கொண்ட ஜோகர் சுவாமி அவர்கள் அங்கே ஜோகர் சுவாமிய அங்கே இங்கே ஜோகர் சுவாமி இந்த நல்லையம்பதியிலே தேரடி சித்தருக்கு அடுத்ததாக அவருடைய வாரிசாக இங்கே காட்சி கொடுக்க இந்த நல்லையம்பதி என்பது ஒரு சித்தர் பரம்பரை உருவாக்கிய வரலாறாக இந்த நல்லநகர் கந்தனுடைய திருவரல் கைகூடியிருக்கின்ற பக்கத்திலே பக்குவத்திலே தான் எண்ணியன கருவித்தான் எங்கள் குருநாதன் ஈடுணை இல்லாதான் எங்கள் குருநாதன் என்று சொல்லி அங்கே நற்றிந்தனையிலே யோகர் சுவாமிகள் அருளிய பாக்கள் 1000 மேற்பட்ட பாக்களை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வகையிலே எல்லாம் வல்ல கந்த பெருமானுடைய உற்சவம் ஆரம்பமாகி இன்று 13 நாள் உற்சவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நாளையிலே இந்த சிவன் டிவி நிறுவனத்தினர் அகில உலகிலும் வாழுகின்ற சைவ மெய்யன்பர்கள் மட்டுமல்ல இந்த சைவ சமய உண்மைகளை அறிந்துவிட வேண்டும் என்று ஆதங்கப்படுகின்ற அந்த அறிவு சார்ந்து எண்ணுகின்ற எல்லா மக்களும் பார்க்கின்ற வகையிலே அறிந்து கொள்ளுகின்ற வகையிலே இந்த ஒளிபரப்பை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சிவன் டிவி நிறுவனத்தினுடைய சேவை மென்மேலும் வளர வேண்டும் என்று கந்த பெருமானுடைய வாதார விந்தங்களை வளர்த்து இறைஞ்சுகின்றேன். மேன்மைகள் சைவநீதி விளங்கு உலகமெல்லாம். 13 நாள் உற்சவம் மாலை உற்சவத்தோடு துர்முகி வெள்ளம் சிறப்பான நெல்லை கந்தனுடைய மகோற்சவத்தின் 13 நாள் உற்சவத்தோடு சிவன் டிவியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த வகையிலே எல்லா நலன்களையும் தருகின்ற நெல்லையம்பதி கந்த பெருமானுடைய வருடாந்த மகோற்சவத்தின் 13 நாள் உற்சவம்
இன்றைய நாள் கோலாகலமாக நடைபெறுகின்ற தருணத்திலே எல்லா நலன்களையும் எல்லா செல்வங்களையும் எல்லா ஜீவராசிகளுக்கும் எம்பெருமான் நல்க வேண்டுமென இந்த தருணத்திலே வேண்டிக் கொண்டு நல்ல எம்பதியினுடைய அற்புதமான இந்த கோலத்தை இன்றைய தினம் நல்ல எம்பதி கந்தப்பெருமான் அற்புதமாக எழுந்தருளி வருகின்ற எழில் கோலத்தை எல்லாம் நல்லையம் பதியிலே இருந்து அடியவர்கள் எல்லாம் பார்க்கின்ற அளப்பெரிய காட்சியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். எழிலார்ந்த நல்லையம்பதி கந்தப்பெருமான் அற்புதமாக இந்த திருத்தலத்திலே எழுந்தருளி இருக்கின்றார். எம்பெருமான் 25 நாட்கள் மகோற்சவ பெருவிழா கோலாகலமாக நல்லையம் பதியிலே நடைபெறுவது ஒவ்வொரு ஆண்டும் கந்தப்பெருமானுக்கு அடியவர்களுக்கும் பெருமை சேர்க்கிறது அல்லவா. யாழ்ப்பாண கலையும் கலாச்சாரமும் பண்பாட்டையும் பிரதிபலிக்கின்ற விழாக்கள் பல இருந்தாலும் நல்லையம் பதியினுடைய மகோற்சவமே பெரும் கலையையும் பண்பாட்டையும் பிரதிபலிக்கின்ற விழாவாக யாழ்ப்பாண மக்களிடையே மற்றும் ஏனைய நாடுகளில் வாழுகின்ற புலம்பெயர் தமிழர்களுக்கும் பெரும் துணை புரிகிறது என்பதை நாம் அறிந்த உண்மை. அற்புதமாக நல்லை கந்தன் இப்போது அலங்கார கந்தனாக தங்கவடி வேலனாக எங்கவடி வேலனாக எழுந்தருளி வருகின்ற அற்புத கோலத்தை நல்லையம் பதியிலே பார்க்கிறோம். கோலம் அற்புத கந்தனாக அழகு என்று சொன்னால் முருகன், முருகன் என்று சொன்னால் அழகு, அதற்கு ஒப்புமையாக கந்தப்பெருமான் எழுந்தருளி வருகிற கோலத்தை நல்லையம் பதியிலே பார்க்கிறோம். அற்புதமாக பெருமான் காராம் பசுவிலே எழுந்தருளி வருகின்ற எழில் கோலத்தை எல்லாம் இப்போது நாங்கள் பார்க்கிறோம். அடியவர்கள் எல்லாம் பெருமானை கையெடுத்து வேண்டுகின்ற அருட்கோலத்தை எல்லாம் பார்க்கிறோம். நல்லையம் பதியிலே மணற் குமியல் மத்தியிலே அடியவர்கள் எல்லாம் இருந்தும் நடந்தும் கொண்டிருக்கின்ற அற்புதமான கோலத்தை எல்லாம் நல்லையம்பதியிலே பார்க்கிறோம். அற்புதமாக இடவ வாகனத்திலே வள்ளியம்மை ஒருபுறமும் தெய்வானையம்மன் மறுபுறமுமாக அற்புதமாக வர செந்தில் வடிவேலன் தமிழுக்கே கடவுளாக விளங்குகின்ற கந்த கடம்பன் அற்புதமாக இந்த நெல்லை மண்ணிலே ஆனந்த நாயகனாக காராம்பசுவிலே வருகின்ற எழிற்கோலத்தை ஆலயத்தினுடைய முகப்பு கோபுர வாசலிலே பார்க்கிறோம். அடியவர்கள் எல்லாம் பெருமானை கையெடுத்து வேண்டுகின்ற கோலம் அளப்பெரிய காட்சியாக இருக்கிறது. எங்கள் ஊருக்கு தலைவனாய், எங்கள் மண்ணுக்கு தலைவனாய், தமிழ் தந்த மறைகள் சொல்லுகின்ற நாயகனாய், எழிலாண்ட எழிற்கோலம் கொண்ட நாயகனாய் எங்கள் நல்லையை ஆளுகின்ற பதியான் அற்புதமாக எழில் கோலம் கொள்ளுகின்ற அளப்பெரிய காட்சியை நல்லையம்பதியிலே பார்க்கிறோம். அற்புத கந்தனே, ஆனந்த கந்தனே, செந்தில் வடிவேலனே, உன்னுடைய அற்புதமான இந்த திருக்கோலத்தை எல்லாம் எங்கள் கண்களினால் பார்ப்பதற்கு நாங்கள் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். நண்பர்களே, நல்லையம்பதி பெருமான் அற்புதமாக ஆனந்தமயமாக எல்லாந்த கோலமாக எழுந்தருளி வருகின்ற திருக்கோலத்தை எல்லாம் இன்றைக்கு நாங்கள் நல்லையம்பதியிலே பார்க்கிறோம். அற்புதமாக எம்பெருமான் இப்போது இந்த திருவீதியிலே எழுந்தருளி வருகிறார். அங்கே மாயோன் மருகனாக பாட்கடலில் பாம்பனையில் பள்ளி கொள்ளும் பரந்தாமன் மருகோனாக அற்புத கந்தனாக
கந்தவடி வேலன் எழுந்தருளி வருகின்ற எழுக்கோலத்தை எல்லாம் நல்லையிலே பார்க்கிறோம். அற்புதமாக காராம்பசு மீதிலே கந்தவடி வேலன் கற்பக தருவாம். கொடுக்க கொடுக்க குறைவில்லா செல்வத்தை தருகின்ற காராம்பசுவிலே கலியுக வரதன் கந்தவடி வேலன் எழுந்தருளி வருகிற எழில் கோலத்தை எல்லாம் இன்றைக்கு நெல்லையம் பதியிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். மெய் சிலிர்க்கிறது அற்புத கந்தனே, இந்த நெல்லையம்பதி விழாக்கோலம் பூண்டிருக்கிறது அல்லவா? துன்முகி வருடம் என்றால் பிரம்மாவுக்குரிய வருடம் இந்த வருடம். எல்லோரும் சொல்லுவார்கள் இந்த துன்முகி வருடம் துன்பம் நிறைந்த வருடம் என்று. ஆனால் இந்த துன்முகி வருடம் என்றால் பிரம்மாவினுடைய வருடம் என்று சொல்லப்படுகிறது. இந்த வருடம் படைத்தற்குரிய சிருஷ்டித்தல் என்று சொல்லுவார்கள். அந்த படைத்தலுக்குரிய கடவுளாக பிரம்மா இருக்கிறார். ஆகையினாலேதான் துன்பங்கள் விலகி இன்பங்கள் மலருகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது. இந்த ஆண்டிலே நெல்லையம்பதி கந்தப்பெருமான் 13 நாள் உற்சவத்திலே கோலாகலமாக நர்த்தன நாயகனின் தம்பியாக எழுந்தருளி வருகிற கோலத்தை எல்லாம் நெல்லையம்பதியிலே பார்க்கிறோம். எழிலார்ந்த கோலமாக இருக்கிறது. அடியவர்களே, ஒவ்வொரு நாளும் எம்பெருமான் ஒவ்வொரு வாகனத்திலே வந்து அருளலின் பொருட்டே எம்பெருமான் எழுந்தருளி வருகிறார். காத்தல், படைத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல், அந்த எம்பெருமான் இன்றைக்கு இந்த திருவீதியிலே எழுந்தருளி வருகிற கோலம் காத்தல் வாகன உற்சவமாக கொள்ளப்படுகிறது. அற்புத கந்தனாக நெல்லையம்பதி ஆளுகின்ற சுந்தர வடிவேலனை எல்லாம் செந்தமலால் வடிக்கின்ற அடியவர்கள் தேவாரம் பாடி இசை பாடி திருப்புகள் பாடி வருகின்ற கோலத்தை இன்றைக்கு பார்க்கிறோம். ஒவ்வொரு நாட்களும் அடியவர்கள் சம்பிரதாய பூர்வமாக கலை பண்பாட்டோடு கூடிய கலாச்சார உடைகளுடன் இந்த திருத்தலத்தை பவனி வந்து கொண்டிருக்கிற கோலத்தை நாங்கள் நெல்லையம்பதியிலே எந்த நாளும் பார்த்த வண்ணம் இருக்கிறோம். அழகன் குடி கொண்டிருக்கும் இந்த நெல்லையம்பதி இன்றைக்கு 13 நாள் கோலாகலமாக அங்கே கந்தப்பெருமான் அற்புதமாக வருகின்ற கோலத்தையும் அவனுக்கு இரு மரங்கிலும் கற்பூரம் சுடர்விட்டுக் கொண்டிருக்கிறது. கற்பூர கந்தனாக கனக வாரதியாக கேட்பவர்க்கெல்லாம் மரங்கொடுக்கின்ற அள்ளி அள்ளி கொடுக்கின்ற கொடையாளியாக இருக்கின்ற கந்தவடி வேலனை, பணக்கார கந்தன் என்று ஊர் போற்றுகின்ற கந்தவடி வேலனை எல்லாம் இந்த நெல்லையம்பதியிலே அடியவர்கள் எல்லாம் தினம் தினம் வந்து தரிசிக்கின்ற கோலத்தை எல்லாம் இன்றைக்கு பார்க்கிறோம். அற்புதமாக இன்றைய சனிக்கிழமை ஆலால சுந்தரனின் மகனாக அபயம் தருகின்ற கந்த கலியுக வரதனை எல்லாம் அடியவர்கள் இறஞ்சி இறஞ்சி வழிபடுகிற கோலத்தை நாங்கள் மெய்யினாலும் கண்ணினாலும் பார்த்து அவனுடைய அருட்கடாட்சத்தை பெறுகின்ற நல்ல நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது. எல்லா நலன்களையும் பெருமான் கொடுத்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் நல்வாழ்வு கொடுக்க வேண்டும். கந்த கடவுளனுடைய அற்புதத்தை எல்லாம் உணராதோர் யாரும் இல்லை. அற்புத கந்தன் இந்த மண்ணிலே கால்தடம் பதித்து மெதுமெதுவாக நகர்ந்து கொண்டு இந்த வெளிவீதி உலா வருகின்ற கோலம் அளப்பெரிய கோலமாக இந்த நெல்லையம்பதியிலே இருக்கிறது. ஒவ்வொருவருடைய கரமும் அவனுடைய தாள்களை பற்றி கொள்ளுகிறது. கந்தனினுடைய தாள்களை பற்றி விட்டால் கவலை மறந்துவிடும், விதி மறைந்துவிடும். விதி என்னதான் செய்யும், கோல்தான் என்ன செய்யும்? கந்தவடிவேலனுடைய பாதமும் அவனுடைய அருள்ஞானமும் பெற்றுவிட்டால் பகைவர்கள் கிட்டே நெருங்கக்கூடிய வாய்ப்பு இருக்க மாட்டாது. பகைவனை தூர விலக்குகின்ற பார்வை கந்தவடிவேலனுடைய பார்வை. அன்பர்களே, நல்லவர்க்கெல்லாம் அபயகரம் கொடுக்கின்ற கந்தவடிவேலன் அற்புத கந்தனாக நெல்லையம்பதியிலே எழுந்தருளி வருகிறான். தங்க ஆபரணங்கள் சூடிய நாயகனாக, கங்கை தரித்த நாயகன், அந்த சிவனுடைய புதல்வனாக இந்த திருவீதியிலே எழுந்தருளி வருகின்ற கந்தவடிவேலனுடைய நம்பிக்கைக்கு பாத்திரவாளிகளாக நாங்கள் வாழ கற்றுக்கொள்ளுகிறோம். அதுபோல இந்த உலகத்திலே இருக்கின்ற ஜீவகாருண்யம் உள்ள உயிர்கள் எல்லாம் பெருமானை புகழ்ந்து இசைந்து வருகிற அற்புத கோலத்தை எல்லாம் நெல்லையம்பதியிலே பார்க்கிறோம். எழிலார்ந்த கோலமாக இருக்கின்ற நெல்லையம்பதி கந்தப்பெருமானுடைய அற்புதமான இந்த கோலத்தோடு அடியவர்களே, எழிலார்ந்தமான கோலம் அற்புதமாக இருக்கிறது. மந்தமாருதமான நேரம், வெண்சாமரை வீச அடியவர்களெல்லாம் சூழ்ந்து வர தொண்டர்களுடைய அந்த தோளிலே எம்பெருமான் ஆடி ஆடி மெதுமெதுவாக வருகின்ற அந்த கோலத்தை அற்புதமாக எழிலார்ந்த கோலமாக நெல்லை மண்ணிலே பார்க்கிறோம். அடியவர்களே, வேண்டுங்கள் வேண்டுங்கள், கந்தவடி வேலனிடம் கலியுக வரதனிடம் கையேந்தி வேண்டுங்கள், இருகரம் கொப்பி வேண்டுங்கள். அற்புத கந்தன் அபயகரம் நீட்டி இப்பூவுலகிலே இருக்கின்ற உங்களை எல்லாம் காத்தருள்வான், ரட்சிப்பான். கந்தவடி வேலனுடைய திருவருள் இந்த உலகம் எல்லாம் வியாபித்துக் கொண்டிருக்கிறது. உலகத்திலே வாழுகின்ற சைவ மக்கள் எங்கெங்கெல்லாம் வாழுகிறார்களோ அங்கெங்கெல்லாம் கந்தவடி வேலனுடைய அற்புதம் இருக்கிறது. அப்பன் குமரன் கதிர்வேலன், கடம்பன் கதிர்வேலாயுதன் காமம் அகற்றுகின்ற கந்தவடி வேலனாக, அருணகிரிக்கு அருள் செய்த நாயகனாக, நம்பிய
செய்தவர்க்கெல்லாம் அருள் கொடுக்கின்ற திவ்ய நாயகனாக எழுந்தருளுகின்ற சுந்தர வடிவேலனை நல்லையிலே காணுகிறோம். அற்புத கோலத்தோடு எழிலாண்டமான கோலம் உய்யாரியல் இருவர் சூழ அற்புத கந்தனுடைய திருவடிகளை பொற்பாதங்களை நீங்கள் எல்லோரும் பற்றிக் கொள்ளுங்கள். அடியவர்களே தினந்தோறும் வந்து வந்து குவியும் அடியவர்கள் நாலா பக்கமிருந்து எட்டு திசைகளிலிருந்து இந்த நெல்லைக்கந்தனை நோக்கி வருக தந்து கொண்டிருக்கிறார்கள். நான் நெல்லையினுடைய அற்புதம் நாடெங்கும் பரவுகின்ற இந்த மந்தமாருதமான மாலை வேளை அற்புதமாக பதிமூன்றாம் திருவிழா மகோத்சவ காலங்களிலே அற்புத கந்தனுடைய எழிலார்ந்த கோலங்களை எல்லாம் நெல்லை மண்ணிலே பார்த்து கொண்டும் இருக்கிறோம். அவனுடைய அருளை எல்லாம் சிவன் டிவி தொலைக்காட்சியினுடாக கடல் கடந்து வாழுகின்ற எங்கள் உறவுகள் எல்லாம் அங்கிருந்து பெருமானுடைய அற்புத கோலத்தை எழிலார்ந்த வடிவேலனுடைய செந்தில் வடிவேலன் அற்புதமாக நெல்லையம்பதியிலே வேலவனாக இருக்கின்ற கோலத்தை எல்லாம் அற்புத கந்தனுடைய அலங்கார கந்தனுடைய எழில் கொஞ்சுகின்ற நெல்லையம்பதியிலே எழிலோடு நகையோடு அற்புதமாக எழாந்து அடியவர்க்கு எண்ணிறைந்த செல்வங்களை எல்லாம் அள்ளி வழங்குகின்ற கந்தனாக பூலோகத்து நாயகி வள்ளியம்மையை மணந்த நாயகனாகவும் தேவலோகத்து அம்மையாக தெய்வானை அம்மனை மணந்த நாயகனாகவும் இருக்கின்ற பெருமானை எல்லாம் அடியவர்கள் நேசிக்கின்றார்கள், பூஜிக்கின்றார்கள். எம்பெருமான் இங்கு மட்டுமல்ல தேவலோகத்திலேயும் பெருமானுடைய அற்புதம் ஓங்கிக் கொண்டிருப்பதற்கு இரு இடத்திலும் பெருமான் மனவாழ்க்கையிலே அமைந்து கொண்டிருக்கிறார். தேவலோகத்து பெண்ணையும் பூலோகத்து பெண்ணையும் மணந்தமையினாலே இரண்டும் பெருமானுக்கு பெருந்துணையாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல தேவர்களுடைய சிறை மீட்ட நாயகனாக செந்தில் முதல்வனாக இருக்கின்ற பெருமானை எல்லாம் இன்றைக்கு நெல்லையம்பதியிலே அடியவர்களே என்னாலும் எம்பெருமானை வேண்டிக் கொள்ளுங்கள், நெல்லையிலே வாருங்கள், அவனுடைய திருநாமத்தை சொல்லுங்கள், அவனுடைய அந்த பஜனை பாடல்களோடு இணைந்து கொள்ளுங்கள். அனமுருகி நெஞ்சார சொன்னால் நெகிழ்ந்து வந்து கந்தன் அருள் செய்தான். பன்னிரு கரத்தினால் ஒரு கரத்தால் தாங்கிடும் வடிவேலனாக வருவான். பன்னிரு கரங்கொண்ட வடிவேலன் பன்னிரு கண் கொண்டு கடைக்கண்ணால் பார்க்கின்ற வடிவேலனாக நெல்லையம்பதி ஆளுகின்ற கந்த வடிவேலனை உங்கள் மனத்தின் கண்ணே ஒரு தரம் நினைக்கில் இருகாலம் தோன்றி முருகா என்று அருள் அபயகரம் நீட்டி கந்த கலியுக வரதனாக கலியுகத்திலே வந்து துன்பங்களை அகற்றி கந்த வடிவேலன் காத்திடுவான் என்ற நம்பிக்கையோடு வான்முகில் வடாதி வைக மலிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்களோங்க நச்சவன் வேள்வி மல்க மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று வான்முகில் வளாது வெய்ய வேண்டும் மும்மாறி ஒழிய வேண்டும் எல்லா ஜீவகாருண்யம் உள்ள உயிர்களுக்கெல்லாம் பெருமான் அருட்கடாட்சம் கொடுக்க வேண்டும். எந்நிதியும் தெருவானாக விளங்குகின்ற நெல்லையம்பதி அலங்கார கந்தனுடைய திருவடிகளை நாமும் பற்றி வாழ்விலே சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு புலம்பெயர்ந்து வாழுகின்ற தமிழர்களே நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்வுகளை பாருங்கள். நாளைய தினம் 14 உற்சவத்தோடும் பெருமானுடைய அற்புதமான எழிலார்ந்த கோலத்தை எல்லாம் நீங்கள் கண்ணார காண வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லுகிறேன் என்றும் உங்கள் நேரடி வர்ணனையாளர் பி டி தவணேஷன் வணக்கம்.
Thank you.
எல்லாம் அல்ல எக்காலமும் கலங்காமல் காக்கும் அலங்கார கந்தனுடைய அற்புதமான 13ஆம் திருவிழா மிக நிறைவான நிலையிலே அங்கே நிறைவு பெற்று எம்பெருமானுடைய ஆலயத்தின் அர்த்தசாம பூசை என்கின்ற இறுதியாக நடக்கின்ற பூசையும் நிறைவு பெற்று அங்கே நல்லை பாரம்பரியத்தினூடாக தமிழ் வாழ்த்து இடம்பெறுகின்றதை அடியார்கள் இப்போது இந்த ஒலிவாங்கியினூடாக கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். அந்த வகையிலே எம்பெருமானுடைய ஆலயத்தின் மகோன்னதமான இந்த மகோற்சவ நாளிலே எம்பெருமானுடைய இன்றைய 13ஆம் திருவிழா வீதி ஊர்வலத்திலே அந்த காட்சிகளுக்கு ஏற்ற வகையிலே சொல்லாடல் தந்து இந்த வர்ணனைகளை எல்லாம் மிக சிறப்பித்து வைத்திருக்கின்ற இந்த வர்ணனையாளர்கள் இங்கே கலந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய அந்த காட்சிகளுக்கு ஏற்ற வகையிலே அவர்களுடைய சொல்லாடலையும் நீங்கள் கேட்டு இந்த 13ஆம் திருவிழாவினுடைய அற்புத கந்தனுடைய அலங்கார கந்தனுடைய கலங்காமல் என்னாலும் காக்கும் கருணைக்கடலினுடைய ஆலயத்தின் 13ஆம் திருவிழா நிகழ்வுகள் நிறைவு பெற்றிருக்கிற இந்த சந்தர்ப்பத்திலே கடல் கடந்து வாழுகின்ற எங்களுடைய உடன்பிறப்புகளும் எங்களுடைய தமிழ் மக்களும் இந்த நிகழ்வுகளை தரிசித்து பேரானந்த பெருவாழ்வு அடைய வேண்டும் என்று வேண்டி எல்லாம் வல்ல கந்தன் கருணையாலே உங்களுக்கு சிறப்பான வாழ்வளமைந்து சகல சௌபாக்கிய சௌவன்யங்களும் பெற்று நீங்கள் வாழ வேண்டும் என்று எம்பெருமானுடைய பாதார விந்தங்களை வணங்கி இத்துடன் இந்த வர்ணல்களை நிறைவு செய்து கலையகம் திரும்புகிறோம். நன்றி. Thank you.
Thank you.